வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவில் வந்து இறங்கிய விமானம் தொழிற்சங்கங்களுக்கு ஏற்பட்டுள்ள பலத்த சந்தேகம். நாடு முழுவதிலும் இருந்து கொழுமை முற்றுகையிட தயாராகும் விவசாயிகள், அரசாங்கத்துக்கு கடுமையான எச்சரிக்கை. நீர்கொழும்பில் பெண்ணொருவர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல். இணைய விளையாட்டுகளை உடன் தடை செய்யுங்கள், டிஆர்சியிடம் அவசர கோரிக்கை. முடிவு என்று ராணுவ தளபதி சவீந்திர சில்வாவின் புதிய அறிவித்தல். இலங்கையில் பல்கலைக்கழகத்தின் அதிரடி நடவடிக்கை, 70 மாணவர்களின் நிலை. கொழும்பில் முறியடிக்கப்பட்ட மற்றொரு தாக்குதல் திட்டம். தலதா மாளிகையில் விற்பனை செய்யப்பட்ட புத்தரின் பல்லால் சர்ச்சை. இலங்கையர்கள் அனைவருக்கும் பைசர் தடுப்பூசியை பூஸ்டர் தடுப்பூசியாக வழங்கப்படும் என வெளியான அறிவித்தல். இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு அருகில் காத்திருக்கும் பெருந்தொகையான மக்கள். ஹைலைன் பெல்வந்த பால்மா விலைகளும் அதிகரிப்பு. கொழும்பில் ரகசிய சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ள ஆளும் கட்சி உறுப்பினர்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் மின்சாரத்துறையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமைக்கு அரசாங்கம் தகுந்த பதிலை தராவிட்டால் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இலங்கைக்கு வந்திறங்கிய விமானம் யாருடையது என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ள சூழலில் இவ்வாறு இலங்கை மின்சார சபையினுடைய இணைய தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய ஏற்பாட்டாளரான ரஞ்சன் ஜெயலால் அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இம்மாதம் 20 தேதிக்கு முன் விவசாயிகளின் உர பிரச்சினைக்கு அரசாங்கம் சரியான தீர்வை வழங்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டு பாரிய போராட்டம் நடத்தப்படும் என அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னேரியாவில் நேற்று இடம்பெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் புலனறுவை மாவட்ட விவசாயிகள் அமைப்புகளின் தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தரமான உரத்தை சரியான நேரத்தில் பெற வேண்டும் என்பதே எமது ஒரே வேண்டுகோள், வேறு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மின்னேரியாவில் நேற்று சுமார் 7 மணி நேரம் நீடித்த மாபெரும் போராட்டத்தின் முடிவில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் உர விவகாரத்தில் அரசாங்கம் விவசாயியை தொடர்ந்து ஏமாற்றி வந்தது என்றும், எனவே விவசாய அமைச்சர் சொல்வதில் விவசாயிகளுக்கு நம்பிக்கை இல்லை, அரசு இப்போது உர மற்றும் பிற மண்ணை கலந்து விளைபொருட்களை விவசாயிகளுக்கு கொடுக்க முயற்சிக்கின்றது, ஆனால் அவை உரமல்ல, இதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை அரசு ஏற்க வேண்டும், அரசு இழப்பை சரியாக மதிப்பிட்டு நியாயமான இழப்பீடு வழங்க வேண்டும், அதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நீர்கொழும்பில் நபரொருவர் பெண் மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட மற்றொரு பெண் படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளதுடன், நீர்கொழும்பு கிம்மலிப்பிட்டிய பிரதேசத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அயல் வீட்டார் இருவருக்கிடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கொடூர தாக்குதலுக்குள்ளான பெண் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த தாக்குதல் சம்பவம் அருகிலிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இணைய விளையாட்டுகளில் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மகளிர் அமைப்பு ஒன்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. லக்மவத்தியனியோ என்ற அமைப்பு அதன் பாதகமான விளைவுகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய வேண்டும் என கோரியுள்ளது. இந்த விடயம் சார்பாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகத்திடம் நேற்றைய தினம் கடிதம் ஒன்று கையளித்துள்ளதாக அந்த அமைப்பினுடைய தேசிய அமைப்பாளர் பிரியங்கா கொத்தலாவல தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையகம் தலையிட்டு நமது குழந்தைகளை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உள்ளது. ஏனென்றால் அவர்களால் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்ய முடியும். இந்த விடயம் சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் அதிகாரிகளை வலியுறுத்துகின்றோம். நம் குழந்தைகள் நமது தேசத்தினுடைய எதிர்காலம் என அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரியப்படுத்தத்தக்கது. கோவிட்டை கட்டுப்படுத்த நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இம்மாதம் 1 தேதி முதல் நீக்கப்பட்டது. மேலும் 1 தேதி தொடக்கம் 15 தேதி வரைக்குமான சில சுகாதார வழிகாட்டல்கள் மற்றும் 15 தொடக்கம் 30 தேதி வரைக்கும் மற்றொரு சுகாதார வழிகாட்டல்கள் என இரு பிரிவுகளாக ஊரடங்கு நீக்கப்பட்டு இருந்தது. எனினும் அத்தியாவசிய நடவடிக்கைகள் தவிர வேறு நோக்கங்களுக்காக மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் இன்னும் நடைமுறையில் காணப்படுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை பகிடிவதைக்குட்படுத்தி 70 மாணவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கு அறிவியல் பீடத்தின் மாணவர்களே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். சிரேஷ்ட மாணவர்கள் குழுவினரே இவ்வாறு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை பகிடிவதைக்குட்படுத்தியுள்ளதாகவும், குறித்த மாணவர்களின் பொறுப்பற்ற நடவடிக்கை காரணமாக கொரோனா பரவியுள்ளது என அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களின் ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளுக்கு கொரோனா வைரஸ் வழிகாட்டுதல்களுக்கு
எதிரான செயற்பாடுகளுமே வைரஸ் பரவலுக்கு காரணமாக அமைந்ததாக அந்த அதிகாரிகள் கூறியுள்ளதுடன், கொரோனா வைரஸ் அறிகுறிகள் தென்பட்ட மாணவர்களை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம் என சிரேஷ்ட மாணவர்கள் எச்சரித்துள்ளதுடன் அவர்களை பல்கலைக்கழகத்திலேயே தங்கியிருக்குமாறும் கூறியுள்ளார்கள். இதன் காரணமாக பல்கலைக்கழகத்தில் வைரஸ் பரவியுள்ளதாக தெரிவித்த அதிகாரி ஒருவர் இதைத் தொடர்ந்து குறித்த 70 மாணவர்களையும் இடைநிறுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. கொழும்பில் அமைந்துள்ள பிரபலியமான விகாரி ஒன்றிலிருந்து கைக்குண்டு மீட்கப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு இடத்திலிருந்து தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு கட்டிடம் ஒன்றின் கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T56 ரக துப்பாக்கியின் 205 தோட்டாக்கள் நேற்று ஸ்ரீலங்கா காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டை பிரிஸ்டல் வீதியில் அமைந்துள்ள 5 மாடி கட்டிடம் ஒன்றிலிருந்தே இவை மீட்கப்பட்டுள்ளதுடன், உயர்மட்ட பொருளாதார மையங்கள் உள்ள உயர் பாதுகாப்பு மண்டலத்தில் இதுபோன்ற தோட்டாக்கள் கண்டுபிடிப்பது பாதுகாப்பு பிரச்சினை என ஸ்ரீலங்கா காவல்துறை எச்சரித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. தலதா மாளிகையில் உள்ள புத்தரின் புனித பல் ஜப்பானுக்கு விற்பனை செய்துள்ளதாக சிலர் கூறுகின்றதாக ராவணலங்கா ஜாதிக சபாவ என்ற சிங்கள அமைப்பு தெரிவித்துள்ளது. அவ்வாறு விற்பனை செய்யப்பட்டது உண்மையான புத்தரின் புனித பல்லா அல்லது போலியான பல்லா என அந்த அமைப்பினுடைய தலைவரான நிசங்க மாயாதுண்ணி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். தலதா மாளிகையில் தற்போது வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சூழலில் தலதா மாளிகைக்கு சொந்தமான காணிகள் மோசடியான முறையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இது சம்பந்தமான உரிய விசாரணைகளை நடத்தும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக நிசங்க மாயாதுண்ணா அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் மார்ச் மாதத்துக்குள் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் டோஸாக பைசா தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்க தேவையான அளவு தடுப்பூசி இருப்பை சுகாதார அமைச்சகம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதற்கு முன் எந்த தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு 3 தடுப்பூசியாக பைசரை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஸ்னோபோம் தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸாக ஸ்னோபோம் வழங்கப்படும் என செய்திகள் வெளியாகியிருந்தது. ஆனால் சுகாதார நிபுணர்கள் இந்த தகவலை நிராகரித்துள்ளதுடன், ஸ்னோபோம் வழங்கப்பட்டவர்களுக்கும் பைசர் தடுப்பூசியே 3 டோஸாக வழங்கப்பட உள்ளது. இதேவேளை நவம்பர் மாதத்துக்குள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் விசேட தேவையுடையவர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க சுகாதார அமைச்சு தயாராகி வருகிறது. இதன் பின்னர் இந்த திட்டம் மற்ற வயதுடையோருக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும், இதற்காக அனைத்து மக்களுக்கும் தேவையான எண்ணிக்கையான பைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு விட்டதாகவும், பற்றாக்குறையை எதிர்கொள்ளாது என சுகாதார நிபுணர்கள் உறுதியளித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் பால்மா, சமையல் எரிவாயு, எண்ணெய் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய மக்கள் வரிசையில் நிற்பதை அண்மைய காலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையில் தற்போது மற்றொரு வரிசை ஏற்பட்டுள்ளதுடன், இந்த வரிசையை இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு அருகில் காணக்கூடியதாக உள்ளது. மழை வெயில் பாராமல் காலையிலிருந்து நாள் முழுவதும் நாட்டிலிருந்து செல்லும் நோக்கில் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்காக பொதுமக்கள் இந்த வரிசையில் நிற்கின்றார்கள். நாட்டில் காணப்படும் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாடுகளில் தொழிலுக்கு செல்ல தீர்மானித்துள்ளதாக இந்த வரிசையில் நின்ற பலர் கூறியுள்ளார்கள். தொடர்ந்தும் இலங்கையில் இருப்பது காலத்தை வீணடிக்கும் செயல் என்பதால் இலங்கையில் தமது எதிர்காலம் இல்லை எனவும், எதிர்காலத்தை நினைத்து நாட்டிலிருந்து செல்ல தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த அவர்கள், இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள இளைஞர் ஒருவர், இலங்கையில் இருந்தால் தமது வாழ்க்கை நிலைமை மாறாது, அப்படியே தொடரும் எனவும், இதனால் தொழிலுக்காக குவைத் நாட்டுக்கு செல்ல தீர்மானித்துள்ளதாகவும் அந்த இளைஞன் செய்தி வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. உள்ளூர் உற்பத்தியான ஹைலைன் மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மில்கோ தலைவர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய 400 கிராம் பால்மா பொதியின் விலை 90 ரூபாவாலும், 1 கிலோ பால்மா பொதியின் விலை 225 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஹைலைன் 400 கிராம் பால்மாவின் விலை 470 ரூபாவாகவும், 1 கிலோ ஹைலைன் பால்மாவின் விலை 1170 ரூபாவாகவும் உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் பெல்வத்து நிறுவனம் பால்மாவின் விலையை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளதுடன், 380 ரூபாவாக இருந்த குறித்த நிறுவனத்தின் 400 கிராம் பால்மா பொதியின் விலை தற்போது 460 ரூபாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டொலர் சார்பான பிரச்சினைக்கு மத்தியில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலையை 250 ரூபாவால் அதிகரிக்க கடந்த 9 தேதி பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆளும் பொதியன பிரமுன அரசில் அங்கம் வகிக்கும் 12 பங்காளி கட்சிகள் கொழும்பில் ரகசிய சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளது. ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் அரசின் செயற்பாடுகள் மற்றும் மக்கள் தெரிவிக்கும் விமர்சனங்கள் குறித்து நீண்ட நேரம் ஆராயப்பட்டுள்ளது. அரசுக்குள் இருக்கும் பிரச்சினைகள் குறித்து பேச்சு நடத்த ஜனாதிபதியிடம் நேரம் ஒன்றை எழுத்து மூலமாக கோரியிருந்த போதும், அதற்கான நேரம் கிடைக்காமை குறித்தும் இதன்போது விமர்சிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் முடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.